ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டிலருந்தே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தொழிலை பற்றி பார்க்கலாம் இந்த தொழிலை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே வீட்டிலேருந்தே செய்யலாம் இந்த தொழிலை நம்ம ரெடி பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கு தேவையான ரா மெட்டிரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரா மெட்டீரியலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கி ரெடி பண்ணலாம் இந்த பொருளை யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா அதிக லாபம் வந்து எடுக்கலாம் இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டில் பார்க்கறது முடியும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ்திட்ட ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம கருவேப்பிலை பவுடர் தயாரிப்பு தொழிலை பற்றி பார்க்கலாம் கருவேப்பிலையை நம்ம எல்லா உணவுலையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலையில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம எல்லாருக்குமே அதுலேருந்து கிடைக்கிற ஹெல்த் பெனிஃபிட் தெரிஞ்சாலும் நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கும் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை மட்டும் தனியாக தான் எடுத்து வச்சு சாப்பிட்றோம் அதோடய ஹெல்த் பெனிஃபிட் ஒன்றுமே நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கிறதில்ல அதுவே பவுடராக ரெடி பண்ணி நம்ம சேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா சமைக்கிற உணவு வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் அதோடய ஹெல்த் பெனிஃபிட் நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் பவுடராக ரெடி பண்ணவும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வேஸ்ட்டும் ஆகாது இப்போ நம்ம அப்படியே உருவி வச்சுட்டு நம்ம வந்து சமையல்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி ஆகிடும் வேஸ்ட் ஆகிடும் அதுவே நம்ம வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுடராக ரெடி பண்ணி வச்சு வச்சுட்டுருக்கமோ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து வேஸ்ட்டும் ஆகாது இப்போ எப்படி வந்து நம்ம கருவேப்பிலை பவுடர் ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் கருவேப்பிலை வாங்கி என்ன பண்ணால் உருவிடணும் உருவிட்டு சுத்தமாக கழுவி கழுவுணும் கழுவிட்டு என்ன பண்ணிங்கன்னா தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா காய வைக்கணும் காய வச்சதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் பேக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற பேக்கெட்டில் இல்லைனா ஹேர் டைட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி ஸ்டே சேல் பண்ணலாம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து அரைக்கும் போது வீட்டிலேருந்து நம்ம மிக்சியை வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் கருவேப்பிலை பவுட்ரு பண்ண மிஷினும் இருக்குது ஸ்டார்டிங்கில் மிஷின்லாம் வாங்காமல் நம்ம இப்போ தான் ஒரு நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ண முடியாது அதனால் மிஷின் எதுவுமே வா வாங்காமல் வீட்டில் இருக்கிற மிக்சியை வச்சு நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பவுட்ரு ரெடி பண்ணால் நமக்கு வந்து எவ்வளவு செலவாகுது பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் செலவு வந்து ஆகுது மார்க்கெட்டில் நூறு கிராம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுற கம்பெனி கம்பெனிக்கு வந்து ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி ஹோல்சேலில் சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு கிலோ வந்து நானூறுரூபா வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் லாபம் வந்து கிடைக்கிது ஒரு நாளைக்கு பத்து கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுரூபா லாபம் வந்து எடுக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணி எங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஆன்லைனில் ஹோட்டலில் ரெஸ்டாரண்டில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் கருவேப்பில் பவுட்ரு வச்சு சட்னி ஊறுகாலவும் ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அடிஷ்னாகவும் இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற கவரில் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாக வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அதுவே ஹேர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லாம் நம்ம பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் நம்ம எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு ஒரு ப்ராடெக்டை நம்ம அப்படியே வாங்கி ரீசேல் பண்ணுறத விட மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அதோட லாபம் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்குலேயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா கேளுது ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க